ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்ஒர்க். இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2019 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ற சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு அரேஸ் அண்ட் லிங்க்டு லிஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இது பாருங்கள். இதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட்டு பார்க்கலாம். The list can be implemented in two ways. First one is array implementation of list. Second one is linked list implementation of list. First, array implementation of list. Array is an ordered collection of elements. It is simplest way of representing list. Next, operation on array implementation of list. Find and print list operation takes constant time. Insertion and deletion are expensive. Previous and next operation require constant time. அப்போ ஃபைண்டு, ப்ரிண்ட், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டோட டைம் தான் எடுத்துக்கும். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் மட்டும் டைம் அதிகமாக எடுத்துக்குங்கிறாங்க. அரே யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன், அரே லிமிட்டேஷன் பார்த்தோன்னா, இஃப் த அரே இஸ் டைனமிக்லி அலோகேட்டட் அண்ட் மேக்சிமம் சைஸ் ஆஃப் த லிஸ்ட் இஸ் ரெக்யர்டு விச் கன்சிடரபிளி வேஸ்ட் த மெமரி ஸ்பேஸ். Insertion and deletion operations are expensive. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் மெமரி ஸ்பேஸ் அரேல அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் நான் 50 சைஸுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நான் ஒரு 25 எலமெண்ட் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுங்கிறாங்க. அப்போ அரேயோட ட்ராபேக்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டோம்னா அதை நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணலன்னா ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும், அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. அரே எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இப்படி கொடுத்தோம்னா இன்ட்டு ஏ ஆஃப் 40 அல்லது 10 இன்ட்டு ஏ ஆஃப் 10 கொடுத்தோம்னா ஒரு 10 சைஸுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணோம், 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு அரே ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். இது இந்த பொசிஷனோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா A of 0, A of 1, A of 2. இந்த பொசிஷன் நீ அக்சஸ் பண்ணணும்னா இந்த A of 0 இதுதான் வந்து அரே இந்த இண்டெக்ஸோட நேமு, இந்த நேம் வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். இது வந்து அரே இண்டெக்ஸ் நேம், இது அரேல இருக்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாஸ். இதில் சப்போஸ் நான் வந்து இது வரைக்கும் தான் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ரிமைனிங் ஸ்பேஸ் நான் ஸ்டோர் பண்ணலன்னா அந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும், அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இந்த அரேல இருக்கிற டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணும்போது அது வந்து கண்டினியூஸாலாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது, அதாவது சீக்வன்ஸாக அக்சஸ் பண்ண முடியாது. ரேண்டமாக ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அப்போ நம்ம ரேண்டமாக வந்து எந்த பொசிஷன் வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ அரேல இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது வந்து ரேண்டம் மெத்தடில் தான் வந்து ரேண்டம் மேனரில் தான் அக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட், லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட். Linked list or list is an ordered collection of elements. Each element in the list is referred to as node. ஒரு ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நோடுன்னு சொல்கிறோம். ஈச் நோட் கண்டெய்ன்ஸ் டூ ஃபீல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா ஃபீல்டு. டேட்டா ஃபீல்ட் மீன்ஸ் இட் ரெப்ரசன்ட் த ஆக்சுவல் டேட்டா ஆஃப் எலமெண்ட் டு பி ஸ்டோர்ட் இன் த லிஸ்ட். லிங்க் ஃபீல்டு மீன்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு இன் த லிஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் டூ ஃபீல்டு, டேட்டா ஃபீல்ட் அண்ட் லிங்க் ஃபீல்டு. இந்த டேட்டா ஃபீல்டில் என்ன இருக்கும், டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கும். லிங்க் ஃபீல்டு என்ன இருக்கும், அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு, நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து இந்த லிங்க் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டுங்கும் போது இதில் என்ன இருக்கும், டூ பார்ட்ஸ் இருக்கும், டேட்டா ஃபீல்ட் அண்ட் லிங்க் ஃபீல்டு. ஆனால் அரேஸில் எப்படி இருக்காது, அரேஸில் ஸ்டேட்டாக வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பொசிஷன் மட்டும் தான் இருக்கும், ஒரு லொக்கேஷன் மட்டும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அந்த சைஸுக்கு லொக்கேஷன் மட்டும் தான் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அங்கே வந்து லிங்க் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது, ஒரு ஒரு நோடுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு இருக்கும். நெக்ஸ்ட், அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம்னா, இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆர் ஈஸி அண்ட் சிம்பிள். இட் யூஸ் டைனமிக் மெமரி. டைனமிக் மெமரினா என்னது, ரன் டைமில் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுவோம், அந்த ரன் டைமில் வந்து மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறது தான் என்னது டைனமிக் மெமரி. இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து இதில் ஈஸியாக பண்ணலாம், ஆனால் அரேஸில் வந்து இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் கேன் பி இருக்குது, நிறையா லிங்க் லிஸ்ட் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் லிங்க் லிஸ்ட், செகண்ட் டபுள் லிங்க் லிஸ்ட்டு, தேர்டு சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு பாருங்கள். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா என்ன மீனிங்கு, நெக்ஸ்ட் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் என்னென்னு பாருங்கள். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ கால்டு லீனியர் லிங்க் லிஸ்ட்டு. சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா என்ன மீனிங்னா, இப்போ ஒரு நோடு இருக்குது, கன்சிடர் ஒன் நோட், மீன்ஸ் தி ஃபர்ஸ்ட் நோட் இஸ் பாயிண்டிங் டு த ஹெடர்.
ஃபர்ஸ்ட் நோடுக்கு என்ன நேம் வச்சிருப்பாங்க, ஹெடர்னு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய நோடு இருக்கும். லாஸ்ட் நோடு, இது லாஸ்ட் நோடோட லிங்க் பார்ட்டு, இது செகண்ட் இருக்குது லிங்க் பார்ட்டு, ஃபர்ஸ்ட் இருக்குது டேட்டா பார்ட்டு. இந்த லிங்க் பார்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, நல் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நோட் இஸ் கன்சிடர் அஸ் எ ஹெடர் நோடு, அந்த லிங்க் பார்ட் ஆஃப் த லாஸ்ட் நோட் இஸ் ஸ்டோர்டு அஸ் எ நல். அப்ப லிங்க் பார்ட் ஆஃப் த லாஸ்ட் நோட்ல என்ன இருக்கும், நல் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்னது, லீனியர் லிங்க் லிஸ்ட். இந்த இதில் பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோம், லீனியராக அக்சஸ் பண்ணுவோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லீனியராக அக்சஸ் பண்ணும்போது கேன் டிராவல்ஸ் ஏ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன், ஒன்று வந்து இந்த டைரக்ஷன் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். திருப்பி ரிவர்ஸ்ல இப்படி வர முடியாது, ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதான் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இப்போ பாருங்க, இட் இஸ் லிங்க் லிஸ்ட் இன் விச் ஈச் நோட் கண்டைன்ஸ் ஏ ஒன் லிங்க் ஃபீல்டு பாயிண்டிங் டு த நெக்ஸ்ட் நோட் இந்த லிஸ்ட். இங்கே ஆல்ரெடி தெரியும் லிங்க் ஃபீல்டு வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் நோட் இந்த லிஸ்ட், நெக்ஸ்ட் நோட லிங்க். இட் இஸ் ஆல்சோ கால்ட் லீனியர் லிங்க் லிஸ்ட். தி ஹெட் பாயிண்டர் பாயிண்ட் டு த ஃபர்ஸ்ட் நோடு இந்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட் நோட வந்து இந்த நிறைய நோடு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நோடு வந்து என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஹெட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நல் பாயிண்டர் இஸ் ஸ்டோர்ட் இந்த லிங்க் ஃபீல்ட் ஆஃப் த லாஸ்ட் நோடு. லாஸ்ட் நோடோட லிங்க் ஃபீல்டு பாயிண்ட் பண்ணியிருக்கிறது என்னது, நல் பாயிண்டர், விச் இண்டிகேட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். நெக்ஸ்ட், கேன் டிராவல்ஸ் ஏ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன் ஃப்ரம் ஹெட் டு லாஸ்ட் நோட் இந்த லிஸ்ட். இப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல நீங்க ஒரு டைரக்ஷன்ல தான் போக முடியும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்படி ஒன் டைரக்ஷன்ல மட்டும் தான் போக முடியும், ரிவர்ஸ்ல வர முடியாது. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஹெடர், இது டேட்டா ஃபீல்டு, இது லிங்க் ஃபீல்டு, லாஸ்ட் நோடு, லாஸ்ட் நோடோட இந்த லிங்க் பார்ட் வந்து நல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது எதை இண்டிகேட் பண்ணுது, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுது. நீங்க ஒரே டைரக்ஷன்ல மட்டும் தான் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், வேரியஸ் ஆப்ரேஷன் ஆன் ஏ லிங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட், மெமரி இஸ் டு பி அலோகேட்டட் ஃபார் த நியூ நோட் பிஃபோர் ரீடிங் த டேட்டா. நெக்ஸ்ட், டேட்டா ஃபீல்ட் ஆஃப் த நியூ நோட் இஸ் தென் ஸ்டோர்ட் வித் இன்ஃபர்மேஷன் ரீட் ஃப்ரம் த யூசர். நெக்ஸ்ட், தி லிங்க் ஃபீல்ட் ஆஃப் த நியூ நோட் இஸ் அசைன் டு நல். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நோட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அந்த நோடுக்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா ஃபீல்டில் நம்ம என்ன டேட்டா ரீட் பண்ணுறோமோ அந்த டேட்டா அங்கே ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இந்த நல் பார்ட்டில், இந்த லிங்க் பார்ட்டில் என்ன அசைன் பண்ணுறோம், நல் அசைன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த புதுசாக ஒரு நோடை வந்து எங்கெங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம்னா, ஒன்று பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டோட நடுவில் இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம். தி நியூ நோட் கேன் பி இன்சர்டட் இந்த லிஸ்ட் அட் தி த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இன்சர்ட்டிங் அஸ் ஏ ஃபர்ஸ்ட் நோட் இந்த லிஸ்ட், இன்சர்ட்டிங் அஸ் ஏ லாஸ்ட் நோட் இந்த லிஸ்ட், இன்சர்ட்டிங் அண்ட் இன்டர்மீடியட் நோட் இந்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல நடுவில் இன்சர்ட் பண்ணலாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இன்சர்ட்டிங் அஸ் ஏ ஃபர்ஸ்ட் நோட் இந்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு நோட வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நியூ நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டர். புதுசாக இருக்கிற நோடோட நியூ நோடு, இது வந்து நியூ நோடு, இந்த நியூ நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட்டு, இது வந்து நியூ நோடு, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னது, இதுதான் நெக்ஸ்ட்டு. இந்த நெக்ஸ்ட்ல வந்து நம்ம எதை வைக்கணும், ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்து ஹெடர் இருக்கும்ல, லிஸ்ட் ஒரு லிஸ்ட்னு இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நோடு தான் ஹெடர் இருக்கும், அந்த ஹெடர் வந்து இதுக்கு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஹெடர் ஈக்குவல் டு நியூ நோட், அப்போ இந்த நோடை வந்து நான் ஹெடராக அசைன் பண்ணணுங்கிறாங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நியூ நோடு, இந்த நியூ நோட், இந்த நியூ நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட்னா இது, இந்த நெக்ஸ்ட்ல வந்து எதை எடுத்து வைக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஹெடர் நோடு, இந்த லிஸ்ட்ல இதான் வந்து ஹெடர் நோடு, இந்த ஹெடர் நோடு எடுத்து நான் நியூ நோட்ல வைக்கிறேன். அப்போ நியூ நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெடருங்கும் போது இந்த ஹெடர் வந்து இங்கே வந்துடும், இந்த அட்ரஸ் வந்து இங்கே வந்துடும், இங்கே பாயிண்ட் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு இந்த நோடு, இந்த ஹெடர் இங்கே தானே இருக்குது, இந்த ஹெடருங்கிற நேம் இதுக்கு மாற்றிடணும். அப்போ நியூ நோடு ஈக்குவல் டு ஹெடர் இங்கே அசைன் பண்ணிட்டோம்னா இது வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட், இன்சர்ட்டிங் அஸ் லாஸ்ட் நோடு இந்த லிஸ்ட், ஃபைண்ட் லாஸ்ட் நோடு இந்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் நோடு எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும், நியூ நோடு அசைன் பண்ணணும். அதாவது நம்ம லாஸ்ட் நோடில் நம்ம எங்கே போய் இன்சர்ட் பண்ண போகிறோம், கடைசியாக இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எது இந்த லிஸ்ட்டில் வந்து எது கடைசி நோடு, இதுதான் கடைசி நோடு, எது கடைசி நோடுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது எதுன்னு அசைன் பண்ணிக்கிறோம், பீனு அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ பி தான் லாஸ்ட் நோடுன்னு அசைன் பண்ணிக்கிட்டு இந்த பியோட நெக்ஸ்ட்டுங்கிறது என்னது, இது இந்த நெக்ஸ்ட்ல வந்து நம்ம எதை அசைன் பண்ணோம், இந்த புதுசாக வர நோடை வந்து இதில் அசைன் பண்ணோம். அப்போ பி பாயிண்ட் டூ, பி பாயிண்ட் நெக்ஸ்ட்னா இது, இந்த பிளேஸில் நான் எந்த நோட் அசைன் பண்ணுறேன், இந்த நோட் அசைன் பண்ணுறேன். அப்போ பி பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் ஈக்குவல் நீ நோடுங்கும் போது என்ன ஆகும், இந்த நியூ நோடு வந்து இங்கே வந்து லாஸ்ட்டில் அசைன் ஆகிடும். அப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு நோடு வந்து இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட், இன்சர்ட்டிங் அண்ட் இன்டர்மீடியட் நோடு இந்த லிஸ்ட். நான் நடுவில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, இங்க பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன், இந்த லிஸ்ட்ல நான் நடுவில் ஒரு நோடு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது இந்த லிஸ்டோட அட்ரஸ் என்னது, 500. இந்த 500 வந்து எங்க வரணும், இந்த லிங்க் பார்ட்டுக்கு வரணும். இந்த 1500, இந்த லிஸ்டோட இந்த நோடோட அட்ரஸ் என்னது, 1500. இந்த அட்ரஸ் வந்து எங்க வரணும், இங்க வரணும்.
இந்த அட்ரஸை மட்டும் மாத்திட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகிடும். அப்போ இந்த 500 எங்கே வரணும், இங்கே வரணும். இந்த பிளேஸுக்கு என்னது பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட், பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட்ல என்ன வரணும், இந்த நோடு வரணும், நியூ நோடு வரணும். அப்போ பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடு, பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் நியூ நோடுங்க போது இந்த அட்ரஸ் வந்து இங்கே அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த அட்ரஸ் எங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ நியூ நோட் இந்த பிளேஸுக்கு என்ன பேர், நியூ நோட் பாயிண்ட் நெக்ஸ்ட், நியூ நோடோட நெக்ஸ்ட், நியூ நோட் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த பிளேஸ் என்னது, இந்த இந்த அட்ரஸுக்கு என்னது பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட். பி பாயிண்ட் நெக்ஸ்ட்டுங்கும் போது என்னது இந்த 500 இருக்கும். பியோட நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, 1500 தான் அங்கே இருக்கும் பி பாயிண்ட் நெக்ஸ்ட்ல. அப்போ 1500 இங்கே வரும். அப்போ நியூ நோட், நியூ நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட்ல பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட்டுங்கும் போது இந்த இடத்துல இந்த 1500 வந்துடும். அதே மாதிரி பி பாயிண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் நியூ நோடுங்கும் போது இந்த இந்த பி பாயிண்ட் நெக்ஸ்ட்ல வந்து இந்த நோடோட அட்ரஸ் 500 வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த நோடில் வந்து பிளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டெலிஷன், மெமரி இஸ் டு பி ரிலீஸ்டு ஃபார் த நோட் டு பி டெலிட்டட். ஏ நோட் கேன் பி டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் அட் த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நோட டெலிட் பண்ணலாம், அப்படிலாம் லாஸ்ட் நோட டெலிட் பண்ணலாம், அப்படிலாம் வந்து மிடில் நோட டெலிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டெலிஷனா ஃபர்ஸ்ட் நோட் இந்த லிஸ்ட். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நோட டெலிட் பண்ணுறோம், இந்த ஹெடர் இந்த நோடை வந்து நான் டெலிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹெடரை கொண்டு போய் இங்கே வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அப்போ ஹெடர் ஈக்குவல் டு ஹெடர் பாயிண்ட் நெக்ஸ்ட், ஹெடர் பாயிண்ட் நெக்ஸ்ட்னு என்னது, ஹெடரோட நெக்ஸ்ட் என்னது இது. அப்போ இந்த ஹெடர் பாயிண்ட் நெக்ஸ்ட்ல ஹெடர் வைக்கிறோம், ஹெடர் ஈக்குவல் ஹெடர் பாயிண்ட் நெக்ஸ்ட்டுங்கும் போது இந்த ஹெடர் வந்து இங்கே வந்துடும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெலிஷன் ஆஃப் லாஸ்ட் நோட் இந்த லிஸ்ட், அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த லாஸ்ட் நோட் லிஸ்ட், எந்த லாஸ்ட் நோட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நோடு நோடோட நல்ல நோடில் வந்து என்ன செட் பண்ணணும், ஜீரோன்னு செட் பண்ணிடணும். லாஸ்ட் நோடு எதுவும் செட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நோடோ நோடுக்கு என்ன செட் பண்ணணும், நோடோட லிங்க்கில் என்ன செட் பண்ணணும், ஜீரோ செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிலீஸ் ஆகிடும் லாஸ்ட் நோடு. இப்போ பாருங்கள் இந்த லிஸ்ட்டில், இந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இதுதான் பி, ஃபைண்ட் ப்ரீவியஸ் பின்னு, இந்த பி நோடு பிக்கு முன்னாடி நோடு என்னது இது, இந்த பி இந்த ஃபைண்ட் ப்ரீவியஸாக பிங்கும் போது இந்த நோடு, இந்த நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், நல் செட் பண்ணணும். இதுதானே நெக்ஸ்ட், இது பியோட நெக்ஸ்ட் என்னது இது, இதில் வந்து நல் செட் பண்ணிட்டு இதில் என்ன இருக்கும், இந்த நோடோட அட்ரஸ் இருக்கும். நம்ம இந்த இடத்துல நல் செட் பண்ணிட்டோன்னா இந்த நோட் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட் நோடு, எப்படி இன்டர்மீடியட் நோடு வந்து நம்ம எப்படி டெலிட் பண்ணணும்னு பாருங்கள். மிடில் நோடு எப்படி டெலிட் பண்ணணும் பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் நான் இந்த நோடை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நோடோட அட்ரஸ் வந்து இங்கே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த நோடு வந்து டெலிட் ஆகணும், இந்த நோடோட அட்ரஸ் எங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும். கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அப்போ இந்த பிளேஸ் வந்து என்ன, அப்போ எந்த நோடை டெலிட் பண்ண போகிறோமோ அந்த நோடுக்கு முன்னாடி நோடு எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த முன்னாடி நோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது பின்னு அசைன் பண்ணிக்கணும். அப்போ பி பாயிண்ட் நெக்ஸ்ட் என்னது, இந்த பிளேஸ், இந்த பிளேஸில் நம்ம எதை அசைன் பண்ணணும், இந்த நோடோட அட்ரஸை வந்து அசைன் பண்ணணும். இந்த இதுக்கு முன்னாடி நோடு நம்ம டெலிட் பண்ண நோடு வந்து என்ன நேம்னு வச்சுக்கணும், டெலிட்டட் நோடுன்னு நீங்கள் நேம் அசியூம் பண்ணிக்கிங்க. இதுக்கு நேம் டெலிட்டட் நோடுன்னு வச்சிட்டோம்னா அப்போ டெலிட்டட் நோட் பாயிண்ட் நெக்ஸ்ட்னா இந்த நோடு வந்துடும். இப்போ பி பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெலிட்டட் நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட், அப்போ டெலிட்டட் பாயிண்ட் நோட் பாயிண்ட் டு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பி பாயிண்ட் நெக்ஸ்ட், இப்படி வச்சோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் வந்து அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட் ரெண்டுமே முடியுது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.